Exercise 5.1, 9th question. In the figure, the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of the patio. Patio அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி இந்த கான்க்ரீட்டில் ஒரு பேஷியோ போட்டிருக்காங்க. பேஷியோனால் அது சுற்றி இருக்கிற ஒரு கான்க்ரீட் பாத் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து அந்த ஒரு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு டிசைனை அந்த போட்டிருப்பாங்க இல்லையா, சுற்றி வர்ற ஒரு டிசைன் மாதிரி இது கான்க்ரீட்டில் போட்டிருக்காங்க. இந்த பேஷியோவுடைய ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா பார்த்தாலே தெரியுது, அவுட்டரில் ஒரு குவாட்ரிலேட்ரல், இங்கே இன்னரில் ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்குது. அப்போ இந்த அவுட்டர் குவாட்ரிலேட்ரல் ஏரியாவில் இருந்து இந்த இன்னர் குவாட்ரிலேட்ரல் ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த பேஷியோவுடைய ஏரியா கிடைக்கும். க்வெஸ்சன் வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோ. த குவாட்ரிலேட்ரல் ஸ்விம்மிங் பூல், இது வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் ஸ்விம்மிங் பூல், இட் இஸ் சரௌண்டட் பை கான்க்ரீட் பேஷியோனா இந்த கான்க்ரீட் பேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேஷியோ இது கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கார்னர் எல்லாமே கொடுத்தாச்சு. அவுட்டர் குவாட்ரிலேட்ரல் வந்து ஏபிசிடி இதனுடைய ஏரியாவை குவாட்ரிலேட்ரல் ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இன்னர் பார்த்தா இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, பட் இட் இஸ் குவாட்ரிலேட்ரல். குவாட்ரிலேட்ரலாம் ஃபோர் சைட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபோர் கார்னரும் இருக்குது இல்லையா, இஎஃப்ஜிஹெச். இதை இதனையும் அந்த குவாட்ரிலேட்ரல் ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஷியோடைய ஏரியா கிடைச்சிரும். இந்த சம் நீங்களாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் உள்ள ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏபிசிடி அவுட்டர் குவாட்ரிலேட்ரல் அதனுடைய ஏரியா ஃபார்முலா அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 212 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னர் குவாட்ரிலேட்ரல், அந்த இன்னர் குவாட்ரிலேட்ரல் ஏரியா என்ன, இஎஃப்ஜிஹெச் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான ஏரியா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 90 அப்படின்னு வருது. இப்போ உங்களுக்கு தேவையான ரெக்கார்ட் ஏரியா ஆஃப் பேஷியோ அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏபிசிடி ஏரியாவிலேருந்து இஎஃப்ஜிஹெச் அந்த ஏரியாவை மைனஸ் பண்ணோம்னா 212 மைனஸ் 90 ஈக்குவல் டு 122 ஸ்கொயர் யூனிட்டு. அப்போது வந்து ரெண்டு குவாட்ரிலேட்ரல் இருக்குது, அந்த ரெண்டு குவாட்ரிலேட்ரல் ஏரியாவையும் ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணால் ரெக்கார்டு குவாட்ரிலேட்ரல் ரெக்கார்டு பேஷியோ ஏரியா நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து 9th க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு 10th க்வெஸ்சன். எ ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ் வித் வெர்டிசஸ் அட் ஏபிசி. ட்ரையாங்குலர் ஒரு கிளாஸ் இருக்குது, அதனுடைய ஏபிசி வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. இட் ஹாஸ் டு பி பெயிண்டட், அது வந்து பெயிண்ட் பண்ணணும் அந்த கிளாஸுக்கு. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிளாஸ் இருக்குது, இந்த வெர்டிசஸ் வந்து ஏபிசி கொடுத்தாச்சு. இதனுடைய இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு இஃப் ஒன் பக்கெட் ஆஃப் பெயிண்ட் கவர் 6 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக நம்ம ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா இதில் வந்து ஒரு 6 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 6ங்கிறது இந்த இவ்வளோ தூரம் கூட வச்சுக்கலாம், இவ்வளோ தூரம் இந்த இதுக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னால் 1 பக்கெட் பெயிண்ட் வேணும். ஹவு மெனி பக்கெட் ஆஃப் பெயிண்ட் வில் பி ரெக்வயர்டு டு பெயிண்ட் த ஹோல் கிளாஸ். இப்போ ஃபுல் கிளாஸையும் பெயிண்ட் பண்ணணும்னா எவ்வளோ பக்கெட் பெயிண்ட் வேணும். இஃப் ஒன்லி ஒன் கோட் ஆஃப் பெயிண்ட் இஸ் அப்ளைடு, ஒரு டைம் மட்டும் கோட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பக்கெட் பெயிண்ட் வேணும்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிளுடைய ஃபுல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி இது வந்து 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 1 பக்கெட் ஆஃப் பெயிண்ட்னா டோட்டல் நம்பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு பெயிண்ட் பக்கெட் வேணும் அதான் க்வெஸ்சன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, அந்த வெர்டிசஸை அந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா மைனஸ் 16 வருது. பட் மைனஸ் வந்து வரக்கூடாது, வந்தாலும் அது வந்து ட்ரையாங்கிள் ஏரியாவுக்கு தேவையில்லை. ஸோ மைனஸை ஒமிட் பண்ணிவிட்டு 60 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் பக்கெட் ஆஃப் பெயிண்ட் ரெக்கார்டு டு 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது எவ்வளவுன்னு சொன்னால் அது வந்து ஒன் பக்கெட் தான். 1 பக்கெட் பெயிண்ட்டால் 6 ஸ்கொயர் ஃபீட்டு பெயிண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 60 ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பக்கெட் ஆஃப் பெயிண்ட் ரெக்கார்டு டு 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து
50க்கு 45 மார்க் தென் வாட் இஸ் த மார்க் ஃபார் 100 அப்படின்னா இந்த மாதிரி போடுவீங்க. அதாவது எவ்வளோருக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இது 100க்கு எவ்வளோனா இந்த மாதிரி போடுறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து 6 ஸ்கொயர் யூனிட்டுக்கு 1 பக்கெட் தென் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் பக்கெட் ஃபார் 60 ஸ்கொயர் ஃபீட். அப்போ வந்து இன்டூ 60, 6க்கு 1 தென் இன்டூ 60, இப்போ வந்து கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 10 வரும். ஸோ 10 பக்கெட்ஸ் ஆஃப் பெயிண்ட் டு பி நீடட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வெர்டிசஸை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து 6 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 10 பக்கெட்ஸ் கிடச்சிரும். இது வந்து 10th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின். இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இது ஈஸி தான், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஃபிகர் கொஸ்டின்லே இருக்கும். இந்த ஃபிகர் ஃபைண்ட் ஏரியா ஆஃப் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப், ஏ இருக்குது, ஜி இருக்குது, எஃப் இருக்குது. இந்த 3 வெர்டிசஸையும் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எஃப்இடி, எஃப்இடி, எஃப் வெர்டிசஸ், இ வெர்டிசஸ், டி வெர்டிசஸ். ஆனால் இ வெர்டிசஸில் பாருங்கள் 1.5 அப்படின்னு இருக்குது. இங்கேயும் ஜி பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, -4.5, 0.5. இந்த மாதிரி பாயிண்ட்டில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுவும் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், இந்த ட்ரையாங்கிள் எஃப்இடி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு குவாட்ரிலேட்டரல் பிஜிஇ பிசிஇஜி. பி எங்கே இருக்குது பாருங்கள், பிசிஇஜி. இந்த 4 வெர்டிசஸையும் யூஸ் பண்ணி இந்த குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த 3 கொஸ்டினுக்குமே அதுக்குண்ட ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் 3.75. நீங்கள் வந்து அதை கரெக்டாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3.75 ஸ்கொயர் யூனிட் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொன்னால் அதே எஃப்இடி ட்ரையாங்கிளுக்கு ஆன்சர் 3 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பிசிஇஜிக்கு குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஃபார்முல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் 13.88. இப்போ வந்து 2 இதை கேன்சல் பண்ணும்போது எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1, 2 இங்கே வந்து 7 3 2s ஆர் 6 பேலன்ஸ் 1, 17 வந்து 16 இருக்குது. அப்போ 8 டைம்ஸ் ரிமைனிங் 1, அப்போ எவ்வளோ வரும், 15 வரும். 15 எவ்வளோ வரும்னா 7 திரும்ப பேலன்ஸ் 1, அது 10 வரும்போது 5 2s are 10 வரும். இங்கே 5 அதிகமாகவோ நம்பர் இருந்துச்சுன்னா இது கூட ஒன்று சேர்த்துக்கலாம். ஸோ 13.88 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் தேர்ட் கொஸ்டின்க்குண்டான ஆன்சர்.